வணக்கம். திரு ஷாவின் கவிதை. தபால் என்ற சத்தம் கேட்டு முன்வாசல் விரைந்தேன். இப்பக்கமும் அப்பக்கமும் ஊடுருவி பார்க்க முடியும். ஒரு தாளை தந்தார் தபால்காரர். முன்னும் பின்னும் எந்த விலாசமும் இல்லை. ஒரு எழுத்தும் அதில் எழுதி இல்லை. என்னது இது? யாருக்கு, எதற்கு என்றேன். அனுப்புபவர் அன்பில் வியந்து உவந்து அனுப்ப, பெறுபவர் நன்றி பெருக்கில் நெகிழ்ந்து பெறுவார். உள்ளே திறந்து பாருங்கள் என சொல்லி நகர்ந்தார் அவர். வீட்டின் மைய அறை மத்தியில் அமர்ந்து மிக மெதுவாக, மெலிதினும் மெலிதான இரு இழையாய் பிரித்தேன் அதை. உள்ளிருந்து ஒரு குரல் ஒலித்தது. எழுத்தில் பதியாத சொல் இரண்டை கை விரித்து கை குவித்து மனம் கொள். நன்றி.